புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவிஸ்க்கு என் கணித நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு பிஸ்னஸ் நேம் அமைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நேம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெறக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் உற்று நோக்கி கவனித்து வைக்கணும், இது இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட மனிதர்கள் இணைந்து ஏகப்பட்ட முதலீடுகள் போட்டு நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டதாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லா நிறுவனங்களுக்கும் அமைஞ்சிருதா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட முதலீடோடு உள்ளார வருவாங்க, ஆனால் நிறைய சிரமப்பட்டு பாதியிலேயே வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒன்று அந்த இடத்துல தப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக பிஸ்னஸ் நேம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி. அந்த ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியே வந்து தவறாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பொதுவான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு சில பிஸ்னஸ் நேம்ஸ் அவங்க ஆரம்பமே பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பிப்பாங்க, முற்றுப்புள்ளி வச்சு ஆரம்பிப்பாங்க, டாட்டில் வச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த டாட் வச்சு ஆரம்பிக்கும்போது அதை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்தினுடைய பேரை சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நேம் சொல்கிறேன், நீசா அப்படின்னு ஒரு நேம் சொல்கிறேன்னு வைங்க. பொதுவாகவே வந்து நீசா அப்படின்னாலே இது நான் தமிழ் அர்த்தத்துக்கு சொல்கிறேன், பட் இது ஆங்கிலத்துக்குமே வந்து அது அந்த மாதிரி ஒரு நேம் அமைச்சிங்கன்னா அது அவ்வளோ பாசிட்டிவான வைப்ரேஷனில் அந்த நிறுவனம் இயங்காது. நீசானாலே வந்து நீசன், ஒரு கெட்ட மனிதன், ஒரு கெட்ட எண்ணம், இதை தான் வந்து குறிப்பிடும். அதே மாதிரி இப்போ ஏஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒருத்தவங்க ஷார்ட் ஃபார்மில் எடுத்து வைக்கிறாங்கன்னு வைப்போம். அது கம்பெனியோடைய பெயர், அந்த நிறுவனோடைய பெயர் வந்து ஏஎஸ் சக்திவேல்னு இருக்குது, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் நான் ஏஎஸ்எஸ்ன்னு வைக்கிறேன் சார் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லிக்கலாம். பட் ஆனால் அதை நீங்கள் ஃபுல்லாக சொல்லும்போது ஆஸ் அப்படின்னு வரும், அது நல்லா இருக்காது இல்லையா? அதனுடைய ஸ்பெல்லிங் வேணால் கொஞ்சம் மாறி இருக்கிறது, நம்ம ஃபுல் ஃபார்மில் போடுறோம், ஷார்ட் ஃபார்மில் நம்ம மென்ஷன் பண்ணுறோங்கிற மாதிரி காமிச்சாலும் கூட அதை படிக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே ஒரு சில பெயர்கள் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஒரு லெட்டர் நம்ம சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அது வளர்ந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அந்த ரிப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம், வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம அதில் பார்ப்போம். அதே மாதிரி எந்த கம்பெனி பெயர், யூவில் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி பெயர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு ஒரு தனி பாரம்பரியம், ரொம்ப நீண்ட காலம் இருக்கக்கூடிய தன்மை, மல்டிநேஷனலாக இயங்கக்கூடிய தன்மைங்கிறது இயற்கையாகவே அது அமைஞ்சிடும். அந்த சொல்லுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா காலாகாலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு அதற்கு வந்து ஒரு தனி பாரம்பரியம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். அதே போல் ஓ அப்படிங்கிற எழுத்து, இந்த ஓ அப்படிங்கிற சப்தமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உயர்வான ஒரு முழுமையான சப்தமாக இருக்கும். அந்த ஓங்கிற எழுத்தோடப்போ ஓஎன்ஜிசிங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன், இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு முதன்மையான ஒரு நல்ல லாபங்களை ஈட்டித்தரக்கூடிய ஒரு வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் அப்படிங்கிற எழுத்து, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ்ங்கிற வேர்டை வச்சு நான் சொன்னேன், அந்த எக்ஸ் அப்படிங்கிற எழுத்து வந்து அதனுடைய சப்தமே அந்த எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பாசிட்டிவ் டோனோட தான் இருக்கும். இப்போ ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை காப்பியர் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம்லேயே நம்ம மறந்துட்டோம், நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். எங்கே நம்ம போய் ஒரு டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஜெராக்ஸுங்கிறது ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய பெயர், அது அது வந்து ஒரு அந்த காப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி யதார்த்த உலகத்தில் ஜெராக்ஸினே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். யூ அப்படிங்கிற எழுத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன், உபர் எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க,
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூங்கிற சப்தம் வந்து காலா காலத்துக்கும் யூனிகான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இருக்கும். அந்த 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 சொல் வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்ம மனசுக்குள்ளார ஏற்படுத்துகிறத உங்களால் உணர முடியும். ஒரு சில நிறுவனங்கள் அவர்களுடைய பெயரை பார்த்திங்கன்னா குறிப்பிடும்போது நடுவில் ஹைஃபன் போட்டோ அல்லது கமா போட்டு அதன் பிறகு டாட் அல்லது செமிகாலன் இது மாதிரி எல்லாம் முடிந்தவரை எந்த வித ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் உள்ளார இன்க்ளூட் பண்ணாதீங்க. எத்தனையோ நிறுவனங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் இருந்தாலும் எங்கேயாச்சும் டாட் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் உதாரணத்திற்கு ஒரு சில நிறுவனங்கள் சொல்கிறேன், நமக்கு நல்லா பரிச்சயப்பட்ட நிறுவனங்கள் தான். கேபிஎன் ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு நல்லா தெரிஞ்ச டிவிஎஸ், எம்ஆர்எஃப், இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஆனால் ஃபுல் ஃபார்ம் இருந்தாலுமே எங்கேயாச்சும் அவங்க வந்து டாட் வச்சு அதை பிரிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனித்து நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு பேர் வைக்கும் பொழுது உங்களுடைய முதலீட்டிற்கு, நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு ஏற்ற பலன்கள்ங்கிறது இதன் மூலமாக நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாருக்கும் மனதைரியம் வந்துடாது. அதற்குரிய தலைமை பண்புகள் இருக்கிறவர்களால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் முதலீட்டை நோக்கி நம்ம எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நீங்கள் உள்ளார காலடி எடுத்து வைப்பீங்க. அப்படி எடுத்து வைக்கும் பொழுது அறிவியல் சார்ந்த, ஏன்னா இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்டில் ஒரு சைக்காலஜி இருக்குது, ஒரு ஒரு சயின்ஸ் ஒன்று இருக்குது. இதில் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக அப்ளை ஆகிறது தான் வந்து எண்கணிதம் அப்படிங்கிறது, அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே நான் இதே சேனலில் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது ஜென்ரலான ஒரு சில டேர்ம்ஸ். இப்போ நான் சொன்ன விஷயங்களை மறுபடியுமே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குமே புரியும் இதில் எவ்வளோ ஆழ்ந்த உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் என்ன தான் வந்து அவங்க பெரிய அளவுக்கு முதலீடுகள் போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளார வந்தாலும் அவங்களால வந்து ஜெயிச்சிருக்க முடியாது, பாதியிலே வந்து காணா போயிருப்பாங்க. ஏன் அப்படி ஆணுச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் பெரிய முதலீட்டோட பெரிய நாய்ஸோட உள்ளார வந்திருப்பாங்க, அது பெரிய நிறுவனமாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களால ஷைன் பண்ண முடியாது. என்னமோ ஒன்று வந்து தடுத்து அவங்கள வந்து அவங்கள வெளியேற்றிருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அது மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட மல்டிநேஷ்னல் கம்பெனி. இன்றைக்கு வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் அது இயங்கவே செய்யுது. ஆனால் இங்கே நம்மளால் இந்த ஊரில் வந்து ஷைன் பண்ண முடியல, அதனுடைய சப்தமே அதற்கு ஒரு காரணம். பொதுவாகவே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பேசும்போது தும்மல் போடக்கூடாதும்பாங்க, தும்மலுடைய சப்தம் என்ன இதை நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த ஹச் அப்படிங்கிறதுல வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சில இடங்களில் அந்த நிறுவனம் ஷைன் பண்ண முடியாமல் அடுத்தடுத்து பல்வேறு கம்பெனிகள்கிட்ட அதை விற்றுட்டு போகக்கூடிய நிலைமை தான் நடந்துச்சு. ஒவ்வொரு நேம் அமைக்கும் போது இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் கூர்ந்து நோக்கி அமைத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு வருவாய் இழப்புங்கிறதெல்லாம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள், மேலும் மேலும் வளரக்கூடிய தன்மைகளை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் ஷார்ட் ஃபார்மில் நேம் வைப்பாங்க, ஷார்ட் ஃபார்மில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மெயின் நேம் நம்பர் வந்து நல்லா இருக்கும்னு வைங்க, அதை ஷார்ட் ஃபார்மில் வைக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஏஎஸ்எஸ் அப்படின்னு சொன்னேன், ஏஎஸ் சக்திவேலுங்கிறது ஏஎஸ் சக்திவேல் கார்பரேஷன் சொல்லும்போது அதுவே ஒரு முழுமை பெற்ற பேரனாக இருந்திருக்கும், பெயராக இருந்திருக்கும். அதை அவங்க ஷார்ட் பண்ணுறங்கும் போது இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்துடும், அதையும் கவனித்து நீங்கள் கருத்தில் கொண்டு வைங்க. உங்களுடைய நிறுவன பெயர் மிக சரியாக பொருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் யாரோ அவருடைய பிறந்த தேதி, அவருடைய பெயர் இனிஷியலோட, அப்புறம் நிறுவனத்தினுடைய பெயர், இந்த மூன்று தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே திருடனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுடைய நிறுவன பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிற பொது தகவலை பதிவு பண்ணி அனுப்புவேன். ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். இதில் வந்து யாருக்காச்சும் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையுமே சேர்த்து அனுப்பணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி.